நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஆக்சுவலி RBRB அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சுற்றிட்டுருக்கு. அதாவது ரைஸ் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய பாத்திரத்தை உள்ள பேக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க வியாபாரம் பேசுவாங்க. எவ்வளோ பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 100 ரூபா 200 ரூபா இல்லை, 1000 கோடி 500 கோடி 2000 கோடி இப்படி வந்து ஒரு வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆர்பினா உண்மையாலுமே என்ன அப்படின்றது தான் நம்மளோட பதிவு. அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், அதுபோல் ஆர்பின்றது ஒரு கனிமம், அது வந்து ஒரு தாது கனிமம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க, இப்போ தங்கம், வெள்ளி இதெல்லாமே வந்து பூமியில் வெள்ளி அதிகமாக கிடைக்குது, தங்கம் அதை விட குறைவாக கிடைக்குது, பிளாட்டினம் அதை விட குறைவாக கிடைக்குது. ஆனால் இந்த ஆர்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குதுன்னா 3% அந்த அளவுக்கு தான் இது கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா விண்வெளியில் நிறைய இருக்குது, எரிக்கற்கள்லாம் இந்த கனிமம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கனிமத்தில் அப்படி என்ன இருக்குது, இதை எதுக்கு பயன்படுத்துறது, இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு தண்ணி, இது தண்ணியோட கொதிநிலை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு இரும்பை நம்ம உருக்குறோம். இந்த இரும்பை நம்ம உருக்கும்போது அந்த இரும்போட உருகும் தன்மை அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா 1200 ஃபாரன்ஹீட். இதே இந்த ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இதை உருக்க முடியாது. இது ரொம்ப தின்னாக இருக்கும், சாரி திக்காக இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2400க்கு மேலே ஃபாரன்ஹீட் தான் வந்து இது உருகுது. அதனால் வந்து இந்த ஆர்பியை வந்து எதற்கெல்லாம் பயன்படுத்துனாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, இந்த ஆர்பி நம்ம மக்கள் வந்து எப்படி இந்த ஆர்பியை கூப்பிட்றாங்க அப்படின்னா, பழைய கோயில் கலசங்கள், இந்த பழைய கோயில் கலசம் எல்லாமே வந்து காப்பரால் செய்யப்பட்டிருக்கும். அந்த காப்பர் கலசங்கள் மேலே வந்து இடி விழுந்தால் அது வந்து ஆர்பியாக மாறிடுது, ரைஸ் புல்லிங். இதை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நிறைய செல்வாக்கு இருக்குது, செல்வம் இருக்குது, இப்படின்லாம் வந்துட்டு ஒரு டீம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. 100% இது வந்து பொய்யான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மின்னல் வந்து இடி விழுந்தாலோ மின்னல் விழுந்தாலோ அது மேலே விழுந்ததுன்னா அது வந்து கருகி போயிடும். ரெண்டாவது அது வந்து பூமிக்கடியில் ஒரு லேயர் இருக்குது, அதாவது ஆர்பின், அதாவது ஆர்பின்றது பூமிக்கடியில் ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயரில் தான் வந்து ஆர்பின்றது கிடைக்கிது. அதை நம்ம வந்து ரொம்ப வெப்பம் அதிகமான பகுதியில் தான் பூமியில் உள்ளே இருக்குது. இந்த ஆர்பி வந்து கலசத்துலேயோ வேறு இதுலேயோ கிடையாது. இதை வந்து ஆர்பினா ரைஸ் புல்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே காந்தத்தாலான ஒரு அரிசியை தயார் பண்ணிவிட்டு அந்த ஒரு மேக்னெட் இதை வச்சு ஒரு மேஜிக் தான் அந்த மாதிரி எடுத்து ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லுவோம். நிறைய போலீஸ்லாம் இந்த ஆர்பியை வச்சு ஏமாற்றி மாட்டியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும், நீங்களும் நியூஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஆர்பி தினம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க பைக் ஓட்டம், இந்த பைக்கில் நிப்புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஃப்ளக், ஸ்பார்க் ஃப்ளக். இந்த ஸ்பார்க் ஃப்ளக்கில் வந்து உங்களுக்கு இப்படி அந்த ஒரு டச் இருக்கும், அந்த வயலில் கண்ணாடி இதில் வந்து மேலே வந்து இரும்பு இருக்கும், அதில் வந்து அந்த இதை பூசுகிறாங்க, ஆர்பியோட கோட்டிங் பூசுகிறாங்க. ஏன்னா அது வந்து அந்த ஸ்பார்க் ஆகும்போது நிறைய ஹீட் அதில் ஏற்படும், அப்போ வந்து அது கருகி போகாமல் இருக்கிறதுக்காக அதில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ரெண்டாவதாக அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க பேனா நிப்புல், அந்த பேனா நிப்புலில் வந்து ஆர்பி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அதிகமாக அதை எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அதாவது ராக்கெட் வந்து மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான வெப்பம் வந்து வெளியாகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பத்தினால வந்து எல்லா மெட்டலில் உருக்கிறது வெப்பம், அதனால் வந்து வெப்பத்தினால அந்த ராக்கெட் வந்து உருகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வெப்பம் வெளிவர்ற அந்த பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்பினால் கோட்டிங் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் தான். ஏன் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து கிடைக்கிறது அரிது, ரொம்ப ரேராக கிடைக்கிறதுனால இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி குறைவாக கிடைக்கிறதுனால காஸ்ட்லியாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க, இது ஒரு காப்பர் பானையை வச்சுக்கிட்டு இதில் வந்து ஆர்பி இருக்குது, ஆர்பி போயிடும். அதாவது பார்த்திங்கன்னு சொன்னாக்க ஆர்பின்னு சொன்னாக்க
காமா பீட்டா காமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காமா கதிர்களையும் பீட்டா கதிர்களையும் வந்து இந்த ஆர்பிஐயில் இருந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆர்பிஐ வச்சுருந்து ஒரு ஆள் ரூம்குள்ளேயே இருந்தால் அதை டெஸ்ட் பண்ணி அவர் வந்து இப்போ வீக் ஆகிட்டார், இல்லை திறந்த பேக் லேயரை பிரித்தா அது வந்து நம்மளையெல்லாம் தாக்கிடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து போய் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆர்மின்றது ஒரு உலோகம், அவ்வளோதான். இந்த உலோகம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க வேறு எதுக்குமே பயன்படாது. இந்த உலோகம் வந்து இந்த உலோகத்தினால இந்த மாதிரி ராக்கெட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப அதாவது நெருப்பு அதிகமாக பயன்படுத்துகிற இடங்களில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த ஆர்பி இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரெல்லாம் நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. உங்கள் காருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தால் கூட நீங்கள் இதை வந்து நம்பாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, அந்த படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆர்பினா என்ன, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். ஆர்பின்றது ரொம்ப ஒரு சின்ன ஒரு கனிமம், மற்றபடி அதுக்கு ராசியோ அதோ இதோ எதுவுமே கிடையாது. நன்றி. வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறது. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீகாந்த்.